இப்போது காலையில் 6 மணிக்கு கட் பண்ண ஆரம்பிச்சுன்னா 6:30 கட் பண்ணி செங்கல்பட்டு 8 மணிக்கெலாம் எடுத்துன்னு போயிடுவோம். பாவா 1 or 2 நாளைக்கு அர்த்தம் ஆகணும், இல்லைனா பொடலங்க முற்றி போயிடும், பேருக்கும் முற்றி போயிடும். பாவக்காய் பொறுத்த வரைக்கும் 4-5 நாள் தாங்கும். நாங்கள் வந்து எப்பயுமே இந்தமாரி நீட்டு ரகம் நடுவோம், குட்டை ரகமும் நடுவோம். இது வந்து இப்போ குட்டை ரகம், அடுத்த போகிறது வந்து நீட்டு ரகம் நடுவோம். பாவக்காயிலே 2 வெரைட்டி இருக்குது, நம்ம முள் பாவக்காயும் இருக்கும், இந்தமாரி நீட்டு பாவக்காய். இது எங்கள் மண் வந்து செம்மண். நாங்கள் இதில் சொல்கிற டைமில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒன்றுமே ஆகுது, எவ்வளோ வெயில் காய்ஞ்சாலும் ஒன்றும் ஆகுது இந்த மண்ணுக்கு. இதே களிமண்ணில் நம்ம மழை நாள் புரட்டாசி ஐப்பசியில் நட்டிங்கன்னா நீங்கள் ஊற்று ஓடிடும். நீங்கள் கார்த்திகை மார்கை தை மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் களிமண்ணாக இருந்தால் நட முடியும். ஆனால் எல்லா மண்ணிலையுமே காய்கறி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஒரு 12,000 to 13,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிற இளைஞர்கள், நீங்கள் ஒருத்தவங்களுக்கு போய் அடிமையாக இருக்கிறத விட நீங்கள் ஒரு 30 சென்ட் காய்கறி போட்டிங்கன்னா டெய்லியும் 1000 ரூபாவிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் வருமானம் சம்பாதிக்கும். வேலைக்கு போக முடியல, கஷ்டமாக இருக்குது, அங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்களமாரி இளைஞர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் மானியமாக தராங்க. நீங்கள் பந்தல் காய்கறி போடலான்னு நினச்சிங்கன்னா முள் கம்பியும் போடலாம், மூங்கிலும் போடலாம், இந்தமாரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாகவும் போடலாம். இப்போ வந்து நம்ம போட்டுக்கு தந்தது மொத்தத்துலேயே 30 சென்ட், 30 சென்ட்லேயே 3 ரகம் நடுறோம். வணக்கம், என் பேரும் பார்த்தினா மணிகண்டன், காஞ்சிபுரம் மாவட்டம், உத்திரமேரூர் தாலுகா, அமராவதி பட்டணத்தில் கிராமம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா புடலங்காய் பந்தல் காய்கறிகளை வந்து நம்ம 2010லேருந்து பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ நம்ம பந்தல் காய்கறியில் வந்து மூங்கிலில் போடலாம், கல் கம்பத்தில் போடலாம். இப்போ நம்ம வந்து உதிய மரத்தில் போடுறோம். இது வந்து ஏக்கராக்கு 1000 மரம் தேவைப்படும். இது வந்து மூங்கிலில் போட்டோன்னா நமக்கு 2-3 வருஷத்தில் அந்த மூங்கில் அடியில் இருக்கிற மரம் வந்து மக்கி போயிடும், நம்ம பந்தல் சாஞ்சிரும். இதை உதிய மரத்தில் போட்டோன்னா நமக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் 1 ஆகுது, மேலே இருக்கிற தழையை மட்டும் கட் பண்ணி விட்டால் ஓகே, சூப்பராகிடும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பந்தல் காய்கறியிலேயே இப்போது 4-5 ரகமாக நடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளது வந்து புடலங்காய் நட்டுருக்கோம், பாவக்காய் நட்டுருக்குறோம், இன்னும் பார்த்திங்கன்னா பீர்க்குங்காவும் இருக்குது, சொரக்காவும் இருக்குது. ஏன்னா ஒரு காய்கறி இப்போ ரேட்டு போடலனா கூட ஒரு காய்கறி வந்து ரேட்டு போகும். அதனால் நமக்கு இப்போ பீர்க்குங்காய் 20 ரூபா போகுதுன்னா புடலங்காய் 30 ரூபா போகும், புடலங்காய் 10 ரூபா போகும்போது பீர்க்குங்காய் 30 ரூபா போகும். அதனால் நம்ம கூட்டு காய்கறி மாரி ஒரு லைனு பாவக்காவும் ஒரு லைனு பீர்க்குங்காவும் நட்டோமா நமக்கு ஒன்று ரேட்டு போகும்போது நமக்கு கொஞ்சம் செலவினா அது நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா உதிய மரம் வந்து 8 அடிக்கு ஒன்று நடுவாங்க. இதே கல் பந்தல் போடும்போது 12 அடிக்கு ஒன்று போடுவாங்க, மூங்கில் போடும்போது 10 அடிக்கு ஒன்று போடுவாங்க. இப்போ இடைவெளி என்னென்னா இப்போ இந்த செடி நம்ம நடுறது வந்து 10 அடிக்கு ஒரு செடி நடலாம். ஒரு குழியில் வந்து 3 விதை நடணும். இப்போ நம்ம இதில் 3 விதை நட்டோம். இப்போது வந்து 2 கண் இறந்து போச்சு, ஒன்று தான் இருக்குது. இப்போ பந்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து வைரஸ் நோய். இப்போ பாவக்காய் செடி பார்த்திங்கன்னா மொத்தமே வைரஸ் நோய் இறங்கி இந்தமாரி செடி கொடி ஓடாமல் முடக்கு முடக்காகி போயிட்டு இது தொல்லைகள் வைரஸ் நோய் தான். இது வந்து செடி நட்டு 1 மாதம் ஆகுது இந்த நோய் வந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு வந்து மருந்து அடிக்கணும்னா நம்ம பூச்சி மருந்து கடையில் போயிட்டு தான் வாங்கிக்கணும், வந்து அடிக்கணும். பாவக்காயில் வந்து கொசு அதிகமாக இருக்கும், இந்தமாரி மஞ்சள் நோயும் இறங்கும் அதிகமாக, இந்தமாரியும் ஒரு நோய் வரும். இந்த பாருங்கள் காய் எவ்வளோ எவ்வளோ பெரிய இருக்கிற காய் இவ்வளோ எவ்வளோ பெருசு வந்துச்சு. இது வந்து வைரஸ் நோய் மாரி இப்போ இறங்கியிருக்குது. நமக்கு இதுக்கு மருந்து அடிக்கணும், செலவினமும் பாவக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் அதிகம் தான், புடலங்காய் செடியை பொறுத்த வரைக்கும் செலவு கம்மி தான். இது வந்து எவ்வளோ நோய் வந்தாலும் ஓரளவுக்கு புடலங்காய் பொறுத்த வரைக்கும் காய்க்கும். பீர்க்குங்காய் செடியும் பாவக்காய் செடியும் நோய் வந்து அதிகமாக வரும். அதுக்கு வந்து நம்ம மருந்து 15 நாளைக்கு 1 வாட்டி மருந்து அடிச்சுனே இருக்கணும். நம்ம செடிக்கு வந்து மருந்து கலவை 15 நாளைக்கு 1 வாட்டி களை வெட்டி அடியில் வந்து குழி எடுத்து எருவு கொட்டி அதுக்கு மருந்து போடணும். இப்போ நம்ம 15 நாளைக்கு 1 வாட்டி இதுக்கு பவர் டில்லர் பில்லு நிறைய வந்துச்சுன்னா பவர் டில்லர் வச்சு உள்ள களை வெட்டுற மிஷின் பவர் விட்டர் வச்சு நாங்கள் 15 நாளைக்கு 20 நாளைக்கு 1 வாட்டி ஓட்டிட்டு செடிக்கு வந்து குழி எடுத்துகிட்டு யூரியா டிஏபி பொட்டாஷு அதுக்கு ஒரு குருணை ராலி கோல்டுன்னு ஒரு குருணை கலந்து 20 நாளைக்கு 1 வாட்டி செடிக்கு வச்சுட்டு தண்ணி விடுவோம். 20 நாளைக்கு 1 வாட்டி நாங்கள் பில்லு அதிகமாக தான் களை வெட்டி தண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து காய் வந்து நல்லாயிருக்கும். ஒருத்தவங்க 1 மாதத்துக்கு 1 வாட்டி களை வெட்டி மருந்து வைப்பாங்க, அது வந்து ஈல்டு குறையும் ஏறும், அதை வந்து சரியாக காய்க்காதானா. நம்ம 15 நாளைக்கு 1 வாட்டி மருந்து வச்சு களை வெட்டி மருந்து அடிச்சுன்னே இருக்கணும். அதேமாரி தோட்டத்தில் பில்லு வராதான் பார்த்துக்கணும், இல்லைன்னா கொசு அதிகமாக வந்து இந்தமாரி வைரஸ் நோய் பூச்சி எல்லாமே அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம களை வெட்டி மருந்து போட்டுக்கினே இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும், நமக்கு மகசூலும் கரெக்டாக தரும். பார்த்திங்கன்னா நம்ம புடலங்காவை பொறுத்த வரைக்கும் 1 to 1 நாளைக்கு காய்கள் பறிச்சிடணும், பீர்க்குங்காவும் 1 to 1 நாளைக்கு காய்கள் பறிச்சிடணும். பாவக்காய் வந்து 3 நாளைக்கு 1 வாட்டி 4 நாளைக்கு 1 வாட்டி இருக்கலாம். நம்ம வந்து புடலங்காய் இப்போது காலையில் 6 மணிக்கு கட் பண்ண ஆரம்பிச்சுன்னா 6:30 கட் பண்ணி செங்கல்பட்டுக்கு 8 மணிக்கெலாம் எடுத்துன்னு போயிடுவோம். 1 to 1 நாளைக்கு அர்த்தம் ஆகணும்,
இல்லைனா பொடலங்க அமுத்தி போயிடும், பேருக்கும் அமுத்தி போயிடும். பாவக்காய் பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு நாள் தாங்கும். நாங்கள் வந்து எப்பயுமே இந்தமாரி நீட்டு ரகம் நடுவோம், குட்ட ரகமும் நடுவோம். இது வந்து இப்போ குட்ட ரகம், அடுத்த போகுது வந்து நீட்டு ரகம் நடுவோம். பாவக்காயிலே ரெண்டு வெரைட்டி இருக்குது, நம்ம முள் பாவக்காயும் இருக்கும், இந்தமாரி நீட்டு பாவக்காயும் இருக்கும். நம்ம இது வந்து தப்பு செடி, இது வந்து ஒரு செடி ஒன்று ஒன்று இந்தமாரி காய்க்கும், மிச்சத்தெல்லாம் இந்தமாரி காய்க்கும். ரெண்டுமே ரேட்டு போவானா. இப்போ நம்ம வந்து பீர்க்குங்காவும் இதில் நட்டுருக்கோம். பீர்க்குங்காய் வந்து 45 நாளில் காய்க்க ஆரம்பிச்சிட்டோம், 90 நாளில் முடிஞ்சிடும். பாவக்காய் வந்து 6 மாதம் வரைக்கும் காய்க்கும், புடலங்காவும் 6 மாதம் வரைக்கும் காய்க்கும். பீர்க்குங்காய் வந்து சீக்கிரமாக செடி நட்டு நம்ம 4 நாள்லேயே பீர்க்குங்காய் முளைச்சி வந்துடும். பாவக்காவும் புடலங்காவும் 9 நாள் 10 நாள் ஆகும் நம்ம செடி நட்டு மேலே வரத்துக்கு 9 நாள் ஆகும். அதேமாரி ஈல்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் வரையும் பீர்க்குங்காய் புடலங்காவும் பாவக்காவும் காய்க்கும். பீர்க்குங்காவை பொறுத்த வரைக்கும் 90 நாளே முடிஞ்சிடும். பீர்க்குங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பக்கத்தில் இப்போதைக்கு பச்சைக்கிளி தொல்லை ரொம்ப அதிகங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் காலையில் ஈவினிங் ரெண்டு டைமும் கிளி ஓட்டுறதுக்கே ஒரு ஆள் உட்காந்துன்னு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கிளி கடிச்சது தான். புடலங்காவை பொறுத்த வரைக்கும் கிடைக்காது, பாவக்காவை பொறுத்த வரைக்கும் கிடைக்காது. பீர்க்குங்காய் நட்டுனா காலையிலையும் மாலையிலையும் பச்சைக்கிளி ஓட்டுறதே ஒரு ஆளுக்கு நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம செம்மண்ணில் நல்லா களிமண்லையும் நல்லா, ஆனால் களிமண்ணில் மழை நாளில் தாங்காது. செம்மண்ணா எவ்வளோ மழை பெஞ்சாலும் நமக்கு இது வந்து ஒன்றுமே ஆகாது, தண்ணி பிடிச்சி விட்டுனா அந்த பாட்டுன்னு போயிடும். இப்போதைக்கு இது எங்கள் மண் வந்து செம்மண். நாங்கள் இதில் சொல்கிற டைமில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒன்றுமே ஆகாது, எவ்வளோ வெயில் காய்ஞ்சாலும் ஒன்றும் ஆகாது இந்த மண்ணுக்கு. இதே களிமண்ணில் நம்ம மழை நாள் புரட்டாசி ஐப்பசியில் நட்டிங்கன்னா நீங்கள் ஊற்று ஓடிடும். நீங்கள் கார்த்திகை மார்கை தை மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் களிமண்ணாக தான் நட முடியும். ஆனால் எல்லா மண்ணிலையுமே காய்கறி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போது உதயமரத்தை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில விவசாயிங்க நம்ம உதய மரம் போடுறதுனால வந்து மொத்த சத்தியம் வந்து உதய மரமே எடுத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம இது 10 வருஷமாக இதே உதய மரத்தில் தான் இதே இடத்துல தான் இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா காய் தான் காய்க்குது. நம்ம 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த தழையை உடச்சி விட்டுக்கினே இருக்கணும். இதை உடச்சி விட்டுனா நம்ம கழனிக்கும் இது எருவாகும், ஆட்டுக்கும் தழையாகிடும், இது ஆடும் சாப்பிடும் நல்லா. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதுமாதிரி கட் பண்ணி விட்டுக்கினே இருப்போம் நாங்கள். இது ஆடும் சாப்பிடும், கழனிக்கு தழையாகவும் போடலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது உடைக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, நம்ம கையாலேயே கூட உடச்சிக்கலாம். இது பார்த்தீங்களா, கையாலேயே வந்துடுது. இது 10 வருஷமாக நம்ம இந்த உதய மரம் இருக்குது. இந்த பந்தல் 2010 நம்ம போட்டுன்னு இருக்கோம். 12-13 வருஷமாக எந்த புயல் காற்று எவ்வளோ காற்று மழை அடித்தாலும் ஒன்றுமே ஆகாது. இதே நம்ம கல் கம்பமோ இல்லை மூங்கிலோ போட்டோன்னா இது எல்லாத்தையும் 4-5 வாட்டி நமக்கு செலவு அதிகம். நமக்கு இந்த வசியம் கூட சுற்றி இந்த வசியம் இருக்குது பாருங்கள், இது கூட அடிக்க வேண்டியதே இல்லை. இது இல்லைனா கூட இந்த மரம் வந்து எவ்வளோ காற்று மழை அடித்தாலும் ஒன்றுமே ஆகாது நமக்கு. இப்போ நம்ம பந்தலை சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்கால ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. இப்போ நம்ம பந்தலை சுற்றி இது வந்து சந்தன மரம், இதுவும் இது பார்த்திங்கன்னா இதுவும் சந்தன மரம். அதேமாரி சொந்த கழனி வந்ததுன்னா நீங்கள் 10 வருஷம் 5 வருஷம் ஒரு பந்தலை போட்டிங்கன்னா எந்த கவலையுமே இல்லை, நீங்கள் சந்தன மரம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது செம்மரம், மகாகனி, ரோஸ்வுட்டு, நம்ம ஒரு 200 மரத்துக்கு மேலே வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நம்ம எத்தனை மரம் இருக்குதோ அதை காட்டி வியோட பர்மிஷன் வாங்கி வச்சுக்கிட்டோமா நம்ம வெட்டும் போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பசங்களை படிக்க வைக்கிறதுக்கோ எதுக்கோ எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் வருமானம் மாரி. இது வந்து நீங்கள் கழனியில் போட வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் இப்போ நம்ம கழனியை பார்த்தீங்கன்னா சுற்றி 300 மரத்துக்கு மேலே வச்சுருக்கோம். சந்தன மரம், செம்மரம், மகாகனி, ரோஸ்வுட்டு, தேக்கு மரம், எல்லா மரமும் இருக்குது இப்போதைக்கு. இப்போது நீங்கள் ஒரு 12,000 ரூபா 13,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிற இளைஞர்கள், நீங்கள் ஒருத்தவங்களுக்கு போய் அடிமையாக இருக்கிறத விட நீங்கள் ஒரு 30 சென்ட் காய்கறி போட்டிங்கன்னா டெய்லியும் 1,000 ரூபாவிலேருந்து 1,500 ரூபா வரைக்கும் வருமானம் சம்பாதிக்கலாம். நீங்கள் காய்கறி போடுறதுக்கு உங்களுக்கு பந்தல் போடணும் எதுனா உங்களுக்கு தெரியல அப்படின்னு எதனா டவுட் இருந்தாலும் எங்களை கேட்கலாம். நீங்கள் வேலைக்கு போய் வேலைக்கு போக முடியல, கஷ்டமாக இருக்குது, அங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்கள மாரி இளைஞர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் மானியமாக தராங்க. நீங்கள் பந்தல் காய்கறி போடலான்னு நினச்சிங்கன்னா முள் கம்பியும் போடலாம், மூங்கிலும் போடலாம், இந்தமாரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாகவும் போடலாம். இப்போ வந்து நம்ம போட்டுக்கிறது வந்து இது மொத்தத்துலேயே 30 சென்ட், 30 சென்ட்லேயே 3 ரகம் நடுறோம். ஒரு நாளைக்கு 1,000 ரூபாவிலேருந்து 2,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஒன்று ஒரு நாளைக்கு டெய்லியும் மார்க்கெட்டுக்கு போகலாம் நம்ம. நன்றி, வணக்கம்.